மாண்டாஸ் புயல் சென்னை தென்கிழக்கே இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள நிலையில் மாநகராட்சி உட்பட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் நந்தினி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் மாண்டஸ் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்று முதல் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதி முழுவதும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து விரிவான பேசுவதற்காக மாநகராட்சி ஆணையர் நம்முடன் இருக்கிறார் அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் சார் மாண்டஸ் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம் பல்வேறு நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சி மூலமாக கடந்த சில நாடுகளிலிருந்தும் எடுக்கப்பட்டு வருகின்றன முதல்ல வந்து அதிகாரிகள் வந்து எல்லாமே வந்து நேத்து நைட்டும் இன்னைக்கு நைட்டும் முகாம் செய்தால் நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க டன் டியூட்டி போட்டுட்டு வந்து இருக்க சொல்லியிருக்கோம் மாநகராட்சியிலே இருநூறு வார்ட்ஸ் இருக்கின்றன ஒவ்வொரு வார்டிலே ஒரு எய் அல்லது ஜெய் தலைமையிலே மாநகராட்சி அனைத்து ஊழியர்கள் வந்து டே அண்ட் நைட் குள்ளேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பத்து ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் பிகாஸ் ட்ரீ கட்டிங் எல்லாம் தேவைப்படலாம் ஏதாவது ஃப்ளட்டிங்னால் ஏதாவது ஹெல்ப் லோக்கலாக தேவைப்படலாம் அதனால் ஒவ்வொரு வார்டிலே பத்து ஒர்க்கர்ஸ் ஒரு லாரி அவங்க கையில் வந்து கொடுத்துருக்கோம் இது தவிர மாநகராட்சியில் நாற்பத்தி ஏழு ஏடபிள்யூ யூனிட்ஸ் இருக்கின்றன ஒவ்வொரு ஏடபிள்யூ கண்ட்ரோல்லே ஒரு ஜேசிபி மிஷின் டிப்பர் லாரிஸ் கூட கொடுத்துருக்கோம் ஜோனல் லெவல்லே வந்து நாங்கள் எங்களுடைய இருநூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட வந்து பவர் சாஸ் வந்து அதிகாரிகளுடைய ஊழியருடைய வந்து அங்கே இருக்கு சொல்லி சொல்லியிருக்கோம் இத்தவரை வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மாநகராட்சி ஏரியாவிலே பதினஞ்சு மண்டலங்களில் ஒட்டுமொத்தமாக பதினேழு ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அவங்களே வந்து ரொந்து போ பணி அவங்க ரொந்து பணியில் இருக்கின்றார்கள் நைட் கூட அவங்க அங்கே முகாமில் இருப்பாங்க ஒவ்வொரு ஜோனில் வந்து கண்ட்ரோல் ரூம்ஸ் கூட செட் பண்ணி வச்சுருக்கோம் இத்தவரை வந்து மற் லாஸ்ட் ஒன் வீக்லேருந்து ட்ரீஸோடைய எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் கூட கட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க சில்ட் கேட்ச் பிட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பல்வேறு வந்து நடவடிக்கைகள் மாநகராட்சி சார்பாக அஹ் ஆஸ் எ ப்ரிகாஷ்னரி மெயர் இந்த புயல் வந்து சமாளிப்பதற்காக நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த நிவாரண முகாம்களில் பொதுமக்கள் யாரனையும் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள்லாம் நம்ம தயார் நிலையில் வைச்சிருக்கோமா மாநகராட்சின்னு நூற்றி அறுபதுக்கு மேல் மேற்பட்ட முகாம் உம் முகாம்கள் கம்யூனிட்டி சென்டர்ஸ் ஆர் சைக்கிளோன் சென்டர் வந்து ரெடியாக வச்சுருக்கோம் வெரவர் ரெக்யர்டு வந்து ஜோனல் ஆஃபீஸர்ஸ் வந்து மக்களை அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதே நேரத்தில் மெடிக்கல் டீம்ஸ் வந்து மாநகராட்சியில் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட யூபிஎச் சிஸ் இருக்குன்னா எல்லா இடத்துலேயும் மெடிக்கல் டீம்ஸும் மெடிக்கல் ஸ்டாஃப் கூட தயார் நிலையிலே இருக்க சொல்லியிருக்கோம் மொபைல் மெடிக்கல் டீம்ஸ் கூட ரெடி இருக்குதான் வாங்க சொல்லி அவங்களும் எல்லோருக்கும் அறிவுரை கொடுத்துருக்கோம் அண்ட் வி ஆர் ஆல்சோ ஓவர் சியிங் தேட் ஆல்சோ சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புகார் தெரிவிக்கிறதுக்காக நம்ம வந்து தொலைபேசி எண்கள் அறிவிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டால் ஃப்ரீ எண்ணும் அறிவிச்சிருக்கோம் எத்தனை புகார்கள் வரப்பட்டிருக்கு அந்த புகார்கள் மேலே நம்ம எவ்வளவு துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு வரும் சார் டோட்டல் ஒன் நைன் ஒன் பொதுவாக பத்து கால்ஸ் ஒரே டைம்லேயே வர மாதிரி அட்டன் பண்ண மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு பத்துலேருந்து இருந்து ஐம்பது கால்ஸ் ஒரே டைம்லேயே வாங்க மாதிரி நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் பொதுமக்கள் வந்து ஒன் நைன் ஒன் த்ரீலே டோல் ஃப்ரீ நம்பர்லேயே கால் பண்ணாக்கா உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் வழியாக அல்லது ஃபோன் கால் வழியாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கதா வந்து நாங்கள் அதுக்கு ஃபாலோ அப் பண்ணுவதற்காக கூட டிஆர்ஓ தலைமையிலே கண்ட்ரோல் ரூமில் கூட ஆஃபீஸர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட டியூட்டியில் போட்டிருக்கோம் இது தொடர்ந்து வந்து இது மாநகராட்சி சார்பாக எங்களுடைய மினிஸ்டரும் எங்களுடைய மேயரும் நான் எல்லா அதிகாரிகள் தான் இதில் கண்காணிக்கிறோம் தேங்க் யூ மெரினா கடற்கரையில் அண்மையில் அமைக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை வந்து தற்போது சேதமடைஞ்சிருக்கு அதனை விரைவில் சரி செய்ய மாநகராட்சி சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறோம் சார் அது வந்து எக்ஸ்பெக்டட் தான் காரணம் ரொம்ப கிட்டே கொண்டு வரப்பட்டுள்ளது ஆஸ் பர் த கோஸ்டல் ரூ ரூல்ஸ் வந்து அங்கே கான்கிரீட் போடக்கூடாது பேஸ் ஃபவுண்டேஷன் அந்த கம்பி உள்ளே வைக்கிறாங்களே கான்கிரீட் போடக்கூடாது கோஸ்டல் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் படி அங்கே டர்டல் லேயிங் காக கூட ஆமைக்காக அந்த நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியா இருக்குது ஸோ அது வந்து நாங்கள் எதிர் பார்த்தோம் முதல்ல ரஃப் சீசன் இருக்கும்போது அங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகும் பட் அது வந்து புயல் முடித்த பிறகு அது மறுபடி சரி செய்யப்படும் மோஸ்ட் ஆஃப் த ஏரியா இஸ் நாட் அஃபெக்டட் எண்ட் ஏரியாவிலே கடல் அலைகள் வந்து கீழ் லெவல் வரை வந்தன ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மீட்டர் முன்னாலே வந்தது ஆக்சுவலாக நொச்சி கொம்பம் சைடு இன்னும் நிறையா கடல் உள்ளே வருது ஸோ அது வந்து இயற்கையாக எக்ஸ்பெக்டடாக இருந்தது ஆனால் நாங்கள் இந்த இருந்தாலும் கூட அங்கே கான்க்ரீட் போடக்கூடாது கல்லும் அங்கே வைக்கக்கூடாது பிகாஸ் அது கோஸ்டல் ரெகுலேஷனுக்கு எதிராக இருக்குது அதுவும் வட் அவர் இஸ் டேமேஜ் அது முடிச்சு பிறகு அது மறுபடியும் சரி செய்யணும் அதே மாதிரி தான் சரியாக செய்யப்படும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரஃபாக இருந்தால் கூட டேமேஜ் இருக்குதா பரவாயில்லை பட் அதில் பிரயோஜனம் அதிகம் டேமேஜ் இந்த மாதிரி டைம் இருந்தால் கூட அது சரி செய்யலாம் பிரயோஜனம் அதிகமாக இருக்கு கான்கிரீட்டாக நாங்கள் போடவே முடியாது போடக்கூடாது என்பது எங்களுடைய இது ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்கின்றது மாண்டஸ் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் சென்னை மாநகராட்சி சார்பில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தொடர்ச்சியாக களப்பணியாற்றி வருவதாகவும் அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை மெரினாவில் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது சேதமடைந்திருக்கிறது இந்த நிலையில் கூட விரைவில் அதனை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் சென்னை மாநகராட்சி சார்பில் எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் மாலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் நந்தினி